மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் அருகே ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவதாக கூறி முதியவரிடம் 120,000 ரூபாயை கொள்ளையடித்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் அழக மாநகரி கிராமத்தைச் சேர்ந்த 85 வயதான சமயன் என்பவர் தமது வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுத்து தருமாறு வேலூரில் ஒரு வாலிபரிடம் கொடுத்துள்ளார். இதையடுத்து முதியவரை ஏமாற்றி அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 120,000 ரூபாயை அந்த வாலிபர் திருடிச் சென்றுள்ளார். முதியவர் சமயன் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பணத்தை திருடிச் சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இடுப்புக்கு மேலே மாடமாகவும் இடுப்புக்கு கீழே ஆண் பெண் உருவ அமைப்புடன் பிறந்த கன்று குட்டியை அப்பகுதி மக்கள் மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். நல்லமநாயக்கன்பட்டியில் பெருமாள் என்பவரின் தோட்டத்தில் பசுமாடு குட்டி ஒன்றை ஈன்றுள்ளது. அந்த கன்று குட்டி இடுப்புக்கு மேலே மாடாகவும் இடுப்புக்கு கீழே ஆண் பெண் உருவ அமைப்புடன் பிறந்திருப்பதைக் கண்டு பெருமாள் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். இதை அறிந்த பகுதி மக்கள் அந்த கன்று குட்டியை பார்த்து வியந்ததுடன் கால்நடை மருத்துவருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். பிறந்து சிறிது நேரத்திலேயே அந்த கன்று குட்டி உயிரிழந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை அருகே அதிவேகமாக சென்றதால் விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை கோவிலுக்குள் பூட்டி வைத்து பொதுமக்கள் போலீசிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகூர் பகுதியில் நேற்றிரவு அதிவேகமாக வந்த கார் மோதியதில் ஒரு பெண் உட்பட 2 பேர் காயமடைந்தனர். இதனை கண்ட பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரான புதுச்சேரியைச் சேர்ந்த லூயிஸ் டேவிட்டை பிடித்து அங்குள்ள ஒரு கோவிலுக்குள் பூட்டி வைத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் ஓட்டுநரை ஒப்படைத்தனர். திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு 300 மீட்டர் நீளம் உள்ள திரி தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தீபத்திற்கான திரி தயாரிக்கும் பணியில் 15 மேற்பட்ட பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து பருத்து துணியால் திரியினை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தென் கைலாயம் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீபம் வருகிற 6ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசித்தனர். கார்த்திகை மாதம் மற்றும் விடுமுறை நாள் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். கடல் மற்றும் நாளை கிணற்றில் புனித நீராடி நீண்ட வரிசையில் முருகனை தரிசித்தனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டன. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று சுற்றுலாப் பயணிகள் சூரிய உதயத்தை செல்ஃபி எடுத்தும் கடற்கரையில் விளையாடியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வார விடுமுறை என்பதால் நேற்று காலை முதலே அங்கு சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சுற்றுலாப் பயணிகளுடன் ஐயப்ப பக்தர்களும் இன்று அதிக அளவில் குவிந்துள்ளனர். இதனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு இம்முறை டிசம்பர் மாத சீசன் மிகவும் களை கட்டியுள்ளது. இதன் காரணமாக உணவு விடுதிகள், ஹோட்டல்கள், கடைகள் ஆகியவற்றில் கூட்டம் அலைமோதுகிறது. பக்திக்கு பெயர் போன கார்த்திகை மாதத்திலும் சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் அசைவ பிரியர்கள் அதிக அளவில் மீன்களை வாங்கிச் சென்றனர். பொதுவாக விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையில் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் ஏல விற்பனை முறையில் மீன்கள் விற்கப்படுகின்றன. இந்த ஏல விற்பனை முறையில் மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் குவிந்தனர். அதிக அளவு விசைப்படகுகள் வருகையால் மீன்களின் வரத்து அதிகமாகவே காணப்பட்டது. வஞ்சிரம் 800 ரூபாய்க்கும் வவ்வால் 500 ரூபாய்க்கும் கொடுவா 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பொதுமக்கள் மீன்களை அதிக அளவில் வாங்கி சென்றனர். தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்தது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்த அளவே மழை பெய்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக மழை இல்லாமல் வெயில் வாட்டி வதைத்தது. மேலும் தூத்துக்குடி, முத்தையாபுரம், தெர்மல் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கும்பகோணத்தில் தனது வீட்டிற்கு தானே குண்டு வீசிய இந்து முன்னணி நிர்வாகியின் செயலை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 21ஆம் தேதி கும்பகோணம் மேலகாவேரி காளியம்மன் கோவில் தெருவில் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த சக்கரபாணி என்பவரது வீட்டில் குண்டு வீசப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சக்கரபாணியே தமது வீட்டில் குண்டு வீசி நாடகமாடியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது.
இச்செயலை கண்டித்து கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறிய புகாரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் கனமழையால் பல இடங்களில் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்கக்கூடிய நிலையில் மன்னார்குடி அருகே தண்ணீர் இன்றி கருகி வாடும் சம்பா பயிர்களை காப்பாற்றிட விவசாயிகள் போராடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி பருவு சாகுபடி பணிகள் 350,000 ஏக்கருக்கு மேலான நிலப்பரப்பில் நடைபெற்று வருகிறது. பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் தேவங்குடி, அரிச்சபுரம், கீழாள வந்தச்சேரி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 7,000 மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் காய்ந்து கருகின்றன. பாசனாறு வாய்க்கால்களில் தூர்வாரும் பணியினை முறையாக செய்யாமல் இருந்ததே இதற்கு காரணம் என விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அதிக வட்டி கேட்டு மிரட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். அருவங்காடு பகுதியைச் சேர்ந்த ரைமன் என்பவர் உபத்தலை பகுதியைச் சேர்ந்த யோகராஜனிடம் 400,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். மாதம் 30,000 வீதம் இதுவரை 8,400,000 ரூபாயை ரைமன் செலுத்திய நிலையில் மேற்கொண்டு பணம் கேட்டு யோகராஜன் அவரை மிரட்டியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ரைமன் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதையடுத்து காவல்துறையினர் கந்தவட்டி புகாரின் பேரில் யோகராஜன் மீது வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் உடன்சித்திரம் அருகே தோட்டத்திற்குள் புகுந்த மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். உடன்சித்திரம் அருகே உள்ள சின்ன கரட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் முருகேசன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் இந்த மலைப்பாம்பு பிடிக்கப்பட்டது. தோட்டத்தின் உரிமையாளர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக விரைந்த தீயணைப்புப் படை வீரர்கள் கால்நடை கொட்டகை அருகே படுத்திருந்து சுமார் 9 அடி நீள மலைப்பாம்பை பிடித்தனர். பின்னர் அது வனத்துறை ஊழியர்கள் மூலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ஆடுகளை திருட மோட்டார் சைக்கிளில் வந்த நபரை அப்பகுதி மக்கள் விரட்டியடித்துள்ளனர். திருவைக்காபூர் கிராமத்தில் மர்ம நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் ஆடுகளை திருட வந்துள்ளார். அப்போது ஆடுகளின் சத்தம் கேட்ட அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஆட்டை திருடி கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக கிராம மக்கள் ஆடு திருடனை பிடிக்க முயன்றபோது ஆட்டையும் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளையும் அங்கேயே விட்டுவிட்டு அந்த நபர் தப்பிச் சென்றார். ஆட்டை பிடிக்க வந்தவர் ஆட்டின் உரிமையாளர் என தெரிய வந்ததை அடுத்து ஊர் மக்கள் ஆட்டை அவரிடமே ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலையோரம் இருந்த குளத்தில் சிமெண்ட் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 500 சிமெண்ட் மூட்டைகள் தண்ணீரில் கரைந்தன. கடலூர் மாவட்டம் பெண்ணாடலில் இருந்த 500 சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சோழிங்கர் நோக்கி சென்ற லாரி காட்டு நெமிலி என்ற இடத்தில் சாலையோரம் இருந்த புளிய மரத்தில் மோதியது. இதில் லாரி நிலை தடுமாறி அருகில் இருந்த குளத்தில் தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 500 சிமெண்ட் மூட்டைகளுடன் லாரி குளத்தில் மூழ்கியது. லாரியின் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் வீட்டின் அருகே உள்ள குளத்தில் மூழ்கி 6ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது. நத்தம் காமராஜ் பகுதியில் வசித்து வரும் பெரியசாமி, யுவன்யா தம்பதியின் மகளான அமிர்தஸ்ரீ பள்ளி விடுமுறை நாளான நேற்று தமது தாயுடன் அங்குள்ள முதலியார் குளத்திற்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக குளத்தில் உள்ள தண்ணீரில் அமிர்தஸ்ரீ மூழ்கினார். தண்ணீரில் மூழ்கிய அவரை காப்பாற்ற தாய் மற்றும் உறவினர்கள் முயற்சித்தனர். ஆனால் அது முடியாமல் போனதால் அங்கு விரைந்த நத்தம் தீயணைப்புத் துறையினர் அமிர்தஸ்ரீயின் உடலை மீட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைக்கப்பட்டுள்ள நடைபாதை இது திறக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சியின் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த சில மாதங்களாக நிரந்தர நடைபாதை அமைக்கும் பணி நடைபெற்றது. 235 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் கொண்ட நிரந்தர நடைபாதையானது மெரினா கடற்கரையில் காந்தி சிலைக்கு பின்புறம் அமைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பெரம்பூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள சுற்றுவட்டார கிராம பகுதி மக்கள் 100 நாட்களை கடந்தும் தொடர்ந்து தங்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர்.
விவசாய நிலங்களை அழிக்கப்பட்டு தங்களுக்கு விமான நிலையம் தேவையில்லை என்றும் வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம் என்றும் கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். பரந்துரை சுற்றியுள்ள 13 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள், மாணாக்கர்கள், தொழிலாளர்கள் என பல தரப்பு மக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். 20,000 கோடி ரூபாய் செலவில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் முயற்சியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டு வருகின்றன. மதுரை மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரி முன்பு ரகளையில் ஈடுபட்ட மாணவியின் தந்தையை தாக்கிய இளைஞர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. கடந்த 4 மதுரை மீனாட்சி அரசு கலைக்கல்லூரி சாலையில் ராஜாஜி அரசு மருத்துவமனையிலிருந்து அமரர் ஊர்தி ஒன்று சென்று கொண்டிருந்தது. ஊர்தியின் முன்பாக மதுபோதையில் சில இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை ஒலி எழுப்பியவாறு ஆபாசமான வார்த்தைகளை பேசி கூச்சலிட்டனர். மாணவி ஒருவரின் தந்தை இதை தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அவரை தாக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக 7 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களில் அச்சம்பத்து பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்ற இளைஞர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். மதுரை மாவட்டம் உசலம்பட்டியில் தூய்மைப் பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் ஒரு நாள் தூய்மைப் பணியாளர்களாக மாறிய நகராட்சி அதிகாரிகள் வீடு வீடாக சென்று குப்பைகள் சேகரித்தனர். உசலம்பட்டி நகராட்சி சார்பில் எனது குப்பை எனது பொறுப்பு என்ற தலைப்பிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக உசலம்பட்டி நகராட்சி சார்பில் நகராட்சி பொறுப்பு ஆணையாளர் பாண்டி தாய் தலைமையில் தூய்மைப் பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஒரு நாள் விடுப்பு வழங்கியதோடு ஒரு நாள் தூய்மைப் பணியாளர்களாக நகராட்சி அதிகாரிகளை வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் மருத்துவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் மருத்துவர் ஒருவர் படுகாயமடைந்தார். மீஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போது நிரஞ்சன் என்ற மருத்துவருக்கும் டேவிஸ் செந்தில் என்ற மற்றொரு மருத்துவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் இது கைகலப்பில் முடிந்தது. இந்த மோதலில் மருத்துவர் நிரஞ்சனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து அவர் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவரை தாக்கிய மருத்துவர் டேவிஸ் செந்திலை உடனடியாக கைது செய்ய கோரி மருத்துவமனை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் நகைக்கடை ஊழியரை திசை திருப்பி நகை திருட்டில் ஈடுபட்ட தாய் மகனை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான புகாரில் விருதுநகரைச் சேர்ந்த சுப்புலட்சுமி மற்றும் அவரது மகன் பாலகுமரன் ஆகிய இருவரும் திருச்சியில் தங்கியிருந்த போது பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 5 சவரன் தங்கணக்கைகள், 48,000 ரொக்கப்பணம், இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் உள்ள ஒரு நகைக்கடையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கடையின் ஊழியரை திசை திருப்பி தங்க நகை மற்றும் தங்க காசுகளை தாயும் மகனும் திருடியது நினைவு கூறத்தக்கது. வேலூர் அடுத்த பெருமுகையில் உள்ள பாலாற்று பகுதியில் செயல்பட்டு வரும் மணல் குவாரியில் பழங்கால கல் தூண் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பாலாற்றின் நடுவே பழங்காலத்து கல் தூண்கள் மற்றும் சிவலிங்க பாகங்கள் இருப்பதை கண்ட பகுதி மக்கள் வருவாய்த்துறைக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் தொல்லியல் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ள கல் தூண்கள் பழங்கால கோவிலாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதேபோல் கடந்த 2016 பள்ளிகொண்டா பாலாற்று பகுதியில் இருந்து பழங்கால கல் தூண்கள் கண்டெடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் ஊத்துக்குளி ரோட்டில் கூலிபாளையம் பகுதியில் நஞ்சராயன் குளத்தை ஆய்வு செய்ய வந்த வனத்துறை அமைச்சரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குளத்து நீரை வெளியேற்றி 5 ஆழத்தில் இருக்கும் ரசாயன கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இந்த குளத்து நீரை குடித்த கால்நடைகள் இறப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். சாய கழிவு நீரை சுத்திகரிக்காமல் நேரடியாக குளத்தில் கலக்குமாறு செய்துள்ளதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் மௌனம் காத்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நாட்டின் பொருளாதாரம் சரிவை சந்திப்பதற்கு அதிகாரிகளால் பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை எளிதில் அணுக முடியாததே காரணம் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நிகழ்ச்சி ஒன்று பேசிய அவர், நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதில் RBI மற்றும் நிதியமைச்சருக்கு முக்கிய பங்குள்ளது என்று தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் பதவிக்காலம் முழுவதையும் நிறைவு செய்தார்கள் என்றும், ஆனால் தற்போது மன அழுத்தம் காரணமாக அவர்கள் இடையிலேயே பதவி விலகும் நிலை உள்ளது என்றும் ப. சிதம்பரம் குறிப்பிட்டார்.
சென்னை அடுத்த தாம்பரத்தில் குட்கா புகையிலை பொருட்களை கிடங்கில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் பெட்டிக் கடைகளுக்கு தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விநியோகம் செய்து வந்ததாக பார்த்திபன் என்பவரை ரகசிய தகவலின் பேரில் போலீசார் கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மொத்த விற்பனையாளரான மங்கள்ராம் மற்றும் சிவபெருமாள் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் கார் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். கிடங்கில் பதுக்கப்பட்ட 1300 கிலோ குட்காவும் பறிமுதல் செய்யப்பட்டது. அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை திருவிழா இன்று இரவு விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்குகிறது. நாளை காலை 10 மணி அளவில் குடியேற்றமும் மலைக்கோவிலில் இருந்து உற்சவ மூர்த்திகள் படியிறங்கி உற்சவ மண்டபத்தில் எழுந்தள்ளும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் காலை மற்றும் இரவில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடைபெறவுள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும், 6ஆம் தேதி காலை திருத்தேரோட்டமும், இரவு கார்த்திகை சொக்கப்பனையும், டிசம்பர் 7ஆம் தேதி காவிரி ஆற்றில் தீர்த்தவாரியும் நடைபெறவுள்ளது. தென்காசி மற்றும் குற்றாலத்தில் பெய்து வரும் சாரல் மழையால் அங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் சீசனை அனுபவித்து வருகின்றனர். மழையால் குற்றாலம் மீனருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புளியருவி ஆகியவற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலாப் பயணிகளும் அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சபரிமலை சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் வருகை நாள்தோறும் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் குற்றாலத்தில் பெய்து வரும் சாரல் மழையால் இதமான சூழ்நிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவிக்கின்றனர்.